பேருக்கு தான் வந்து மறைச்சிக்க என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளாவது வந்து உண்மையை பதிவு பண்ணலாம். சரி, எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன். இந்த மாதிரி மறைச்சிக்கல இருக்கிற அந்த எண்ணெய் கூட என்னென்ன எண்ணெய் எல்லாம் கலப்படம் போடுறாங்க? கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பண்றாங்க. சரிங்க, சன்ஃபிளவர் ஆயில் மிக்ஸ் பண்றாங்க, காட்டன் சீட் எண்ணெய் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க. பண்றவங்க மனசாட்சி இல்லாம பண்றாங்க. அப்படியே அது ரொம்ப நாள் நீடிக்காது எனக்கு தெரிஞ்சு. வணக்கங்க, நான் ஏற்கனவே வந்து இந்த தேங்காய் விற்பனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் சிறுகாயெல்லாம் வந்து வியாபாரிக்கு கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த சிறுகாய்களை ரெண்டாக உடச்சி போட்டு கொப்பரையாக்கி இன்றைக்கி வந்து எண்ணெய் வந்து ஆர்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போய் பார்க்கலாம் எவ்வளோ கிலோ வந்திருக்குதுன்னு. நான் ஒன்றும் அளவு போடல, அங்கே போய் நான் கண்டிப்பாக அளவு போட்டு எவ்வளோ எண்ணெய் வருது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆட்டோ ஒருத்தருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று இந்த தேங்காயோட இடம் வந்து 16,700 இருக்குதுங்க. ஓ, ஒன்றும் வேண்டாம்ண்ணா. விலை ஏறுங்கிறீங்களா? ஏறுங்கிறீங்களா? அப்படியே ஏறினாலும் எனக்கு ஏறி போதும். ஒரு வருஷமா விலை ஏறலீங்களா? சரி, சரி, சரிங்க. இப்போ வந்துங்க, இப்போ நான் வந்து இப்போ குளிச்சு காட்டுறதுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். சரிங்க, இப்போ நம்மளுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோ போடுவீங்க? சார்ஜ் கிலோ 13 ரூபாங்க. கிலோ 13 ரூபா? ஆமாம். இல்லை அப்படின்னா புண்ணாக்கு எடுத்துக்குவீங்க? புண்ணாக்கு எடுத்துட்டா ஆட்டுக்குலி இல்லைங்க. புண்ணாக்கு எடுத்துட்டா ஆட்டுக்குலி கிடையாது? ஆமாம். கணக்கெல்லாம் ஒன்று தானுங்க? எல்லாம் ஒன்று தானே. எல்லாம் ஒரே மாதிரி தான் வருமா? ஒரே மாதிரி தான் வருங்க. தேங்காய் புண்ணாக்கு வந்து இப்போ ரேட் கம்மி. சரி, ஃபஸ்ட்டு 40 ரூபா எடுத்துட்டு இருந்தது, இப்போ தேங்காய் புண்ணா 30 ரூபாய்க்கு தான் போகுது. 30 ரூபாய்க்கு தான் போகுது. ஆமாம். இப்போ புண்ணாக்கு எடுத்தோன்னா நான் ஆட்டுக்குலி மைனஸ் பண்ணி 27 ரூபாய்க்கு எடுத்துக்கணும் வைங்க. புண்ணாக்கு மிச்சத்தை இடம் போட்டு எவ்வளோ வருதோ அதுக்கு நான் பேலன்ஸுக்கு அமௌண்ட் வைக்கணும். இப்போ ஒரு 6 மாதம் அப்படி போயிட்டு இருக்கு, கட்டுப்படியாக போகிறது இல்லை. அதனால சரி, சரி, சரி. அதே வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து குளிச்சு கோட்டுற மாதிரி கல்லையும் குளிச்சுக்கு வருமா? கல்லை வரும். கல்லையும் வரும். நம்மகிட்டே கல்லை எடுத்து ஆட்டுவாங்க. சரி, கொண்டு வருவாங்க. எடுத்து ஆட்டுனா புண்ணாக்கு வச்சு ஆட்டுக்குழி இல்லைங்க. அது பிரச்சனை இல்லை. இப்போ அதே நார்மல் ரேட்டு. அது ரேட்டு போகுது. இப்போ வந்து 52 ரூபா போகுது. 52 ரூபா போகுது. 50 ரூபா 52 ரூபா. அது எதனால வந்து 52 போகுது? எதுக்காக வாங்குறாங்க? ஆனால் இது இதுக்கு இது கரைச்சி ஊத்துறாங்க. வெங்காயத்துக்கு கரைச்சி ஊத்துறாங்க. கொடைக்கானல அந்த காய்கறிக்கெல்லாம் போகுது. இந்த காய்கறி தோட்டத்துல கொண்டு போய் இந்த பந்தல் காய்கறி செரிக்கு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் போகுதா? அதுக்கெல்லாம் மீனை போகுது. இப்போ எல்லாம் விளைச்சல்னால இது 3-4 மாசம் விளை பீக்கில் தான் இருக்கும். சரி, சரி. அதனால கலப்பருப்பு ரேட் ஒரு 120 ரூபா இல்லைங்க. நாட்டு பருப்பு 120 ரூபா. அதனால ஒரு 8 ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைனா ஒரு 3 மாசத்துக்கு 18 ரூபாய்க்கு எடுக்கிற கால இல்லைங்க. இப்போ தரும் 18 தான். இப்போ கொஞ்சம் சீசன் விலை ஏறிடுச்சு. சரி, சரி, சரி. ஓகே, சரிங்க. அடுத்தது நான் வந்து இப்போ எண்ணெய் வந்து வீட்டுக்காக தான் ஆட்டுறேன். சரிங்க. இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த ஏலக்காய் போடுறது, இந்த சக்கரை போடுறதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? ஆமாங்க. அதெல்லாம் எதுக்கு செய்யறது? மெயினாக மறைச்சதுக்கு தான் போடுவாங்க. ஏன்னா நல்லா பிடிச்சி ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாங்க. சரி, எல்லாம் புடிஞ்சிட்டு வரதுக்காக மெயினாக போடுவாங்க. இதுலேயும் போடுறவங்க வந்து நல்லா பிடிச்சி எண்ணெய் புடிஞ்சிருக்காங்க, நடுச்சக்கரை போடுவாங்க. சரி, சரி. அதுக்கு வேறு எந்த பர்பஸ்க்காகவும் நடுச்சக்கரை போடுறது எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இதுக்காக தான் போடுறது. பழகிட்டாங்க, அதனால் அப்படி போட்டுருக்கோம். அதே மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி எள்ளுக்கு எப்படிங்க அந்த காரல் போகிறக்காக நடுச்சக்கரை பணங்கள் பிடி போடுறோம். ஆமாம். அதனால இதுக்கும் போடுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. போடாமல் நம்ம சுத்தமாக ஆனால் போதுங்க. பருப்பு சுத்தமாக இருந்தால் எண்ணெய் ரொம்ப வருஷமே ஒரு வருஷம் ஆனாலும் கிடாமல். சரி, சரி. அதனால ஒன்று இலக்க மனம் அவ்வளோதான். அதனால எலுமிச்ச பழம் ஒருத்தர் போடுறாங்க, அது கெடாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டேஸ்ட்டை பொறுத்து மாறுது. ஆனால் இப்போ ரொம்ப காயமாக இருந்தது தேங்காய் பருப்பு, அதனால எண்ணெய் ரொம்ப லேட் ஆகுது போட்டு. அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. அதனால் காயாமல் இருக்கிறதுனால தண்ணி தெளிச்சா தான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். ரொம்ப காஞ்சாலும் பிரச்சனை, காயாமல் இருந்தாலும் பிரச்சனை. ரொம்ப காஞ்சாலும் இந்த மாதிரி தான் கசர் ரொம்ப அதிகமாக வரும். தண்ணி தெளிப்போம்.
இப்போ அது காயாமல் இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி தெளிச்சோம்னா எண்ணெய் கொஞ்சம் சீக்கிரம் வரும், அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும். சரிங்க, இப்போ தண்ணி தெளிக்கிறதுனால எண்ணெயிலலாம் எண்ணெயெலாம் கெடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. நீங்கள் போய் அது வெயில் வச்சுருங்க, ஒரு ரெண்டு நாள் துணியை கட்டி ஒரு குண்டால் ஊற்றி துணியை கட்டி காலையில் கொஞ்சம் வெயில் வச்சு ரெண்டு நாள் வச்சிங்கன்னா போதும், அது கொஞ்சம் ஃபில்டர் ஆயிரும், வேப்பர் ஆயிரும் ஒன்று மிஷினில். ஆனால் தண்ணி தெளிக்கிறது புண்ணாக்குக்கு தான் போகும், அதனால் எண்ணெய் கெடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கல்லெண்ணெய்க்கெல்லாம் நம்ம தண்ணி தெளிக்காமல் எண்ணெய் ஆட்டப்படுகிறது, எண்ணெய் பிரியாது. சரி, அதனால் அதனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. புண்ணாக்கு கூட போயிடும், ரெண்டு நாள் வெயில் வச்சா அது இதாகிடும். அப்படி மீறி உங்களுக்கு வேணால் எண்ணெய் கொதிக்க வச்சுக்கலாம், கொதிக்க வச்சா ரொம்ப நாள் கெடாமல் வரும். சரி, வேண்டாம் வேண்டாம் கொடுங்க, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதா எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இது வேண்டியதில்லை. சரி, ஊற்று ஊற்றுங்க, நான் எவ்வளோ ஊற்றுங்க பார்க்குறேன். ஓகே, ரெடியாக வச்சுருக்கீங்களா? நானும் வந்து உங்களை அப்பா காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், வியாபாரம் என்ன இந்த மாதிரிதான். எப்படிங்க இந்த ரெண்டு செக் போட்டிருக்கீங்க, ஒரு கடை புடிச்சு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு எப்படிங்க போதிய வருமானம் வருது? அதுல போதிய வருமானம் வருதுங்க, வருதுங்க. ஆட்டர் கூலிக்கு வருங்க டெய்லி, இப்போ இருந்தாலும் சரி பழக்கத்துக்கு வருதுங்க, 100 kg 50 kg வருங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் எண்ணெய் சேல்ஸ் ஆகுது, நம்ம கலப்படம்லாம் விற்கிறேங்க, அதனால எண்ணெய் சேல்ஸும் வரும். அதாவது இன்னொன்று மறந்துட்டீங்க சொல்றதுக்கு, இந்த கஸ்டமர் பேஸ் அத்தனையுமே உங்க அப்பா உங்களுக்கு கொடுத்தது. அப்பா மெயின் 50% 80% அப்பா, அதை ஏன்னா பழக்க வழக்கத்தில் தான் நானே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்க அப்பாவோட பழக்க வழக்கத்தில் தான் இங்கே தேடி வர்றேன். உண்மை உண்மை. எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வருங்க? சுமார் அது சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் கேட்குறேன். ஒவ்வொரு நாள் இன்னைக்கு இல்லை, ஒரு 2000 3000 இன்னைக்கு வந்தீங்கன்னா 100 kg காலையிலேருந்து ஆட்டியிருப்பேன். சரி, இன்னைக்கு அது எனக்கு ஒரு 1300 வருதுன்னு வைங்க, நாளைக்கு அதே வரும்னு எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்க முடியாது. அவன் குறைஞ்ச வச்சு ஒரு 1000 1500 கம்பல்சரி வருங்க. சரிங்க, அதாவது மொத்தமாகவே 1500 அப்புறம் கடை வாடகை இருக்குது, கரண்ட் பில்லு இருக்குது, இதெல்லாம் கடை வாடகை கரண்ட் பில்லு அதுவாக. அப்படி என்ன வரும், வியாபாரம் பண்ணுறீங்க? என்ன வியாபாரம் பண்ணுறது? அப்புறம் செகண்ட் தேங்காய் பருப்பு வாங்குறோம், சோப்பு ஐலுக்கெல்லாம் போகுது. அப்போ நான் ஆட்டுக்குழிக்கு வந்து இப்போ தேங்காய் ஆட்டுக்குழி புண்ணா கொடுத்துட்டு போகிறோம், கொடுத்துட்டு போகிறீங்க, அதில் இதாகிருது, அதனால் அது வருமானம் வருது. வருமானம் என்ன வியாபாரம் அந்த ஒன்றும் கட்டுப்படி ஆகுதுங்க. அதில் கொரோனாலேருந்து 3 வருஷம் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்கறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போங்க. அதான் தம்பி, நான் வந்துட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு நேர்மையாக பதில் சொல்லணும். சொல்லுங்கள். சரிங்களா? சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ரோட்டரியில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக் வந்து இருக்குது, அது இருக்கிற கண்டிஷன் பார்த்தாவே நீங்கள் இப்போதைக்கு ஓட்டல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன காரணம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது ஆட்டுறது வந்து ஒரு 4000 kg போட்டு உலக ஆட்டினோம்னா, கல்லப்புறம் போட்டு ஆட்டினோம்னா சரிங்க, இது உலக்க 4000 kg மட்டும் தாங்கும். அதுக்கப்புறம் புதுசாக நான் உலக்கம் போட்டோம்னா இப்போ 7000 8000 ஆகுதுங்க. மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். சரி, இப்போ நான் மெயின்டெனன்ஸ் போட்டேன்னா இந்த கல்லெண்ணெய் வந்து 300 350 ரூபாய்க்கு இத்தாதான் எனக்கு கட்ட முடியும். அதாவது ஒரிஜினல் கல்லெண்ணெய், ஒரிஜினல் கல்லெண்ணெய், சுத்தமான ஒரிஜினல் கல்லெண்ணெய் மறைச்சிக்கு இந்த ஆட்டும் போது மெயின்டெனன்ஸ் சொல்கிறேன். அதுவும் உரலும் அப்படித்தான், உரல 10000 kg 12000 kg மாற்றணும். அதாவது 30000 kg வந்து ஓட்டினீங்கன்னா உரல் மாற்றணும், உரல உலக்க மாற்றணும். சரி, நான் 4000 kg தான் உரலுங்கிறது 20000 kg மினிமம் எனக்கு, என்னோட அனுபவத்தில். கிலோமீட்டரில் கிலோ 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 ஓட்டணும் ஆட்டினோம்னா அது ரெண்டு மாற்றணும். இந்த உரல் மாத்திரக்கே 20000 to 25000 ஆகுது. சரி, உலக்க மாத்திரக்கு எனக்கு 7000 8000 இப்போ ரீசெண்டாக. சரி, 7000 8000 ஆகுதுங்க, மேக்ஸிமம் 5000. அது தேஞ்சாலும் 5000 நான் மாற்றி ஆகணும், அப்படி மாறலாம் எண்ணெய் வந்து பர்சன்டேஜ் கம்மியாகும். சரி, இது ஆட்டும் போது எனக்கு 300 இப்போ கல்லப்பருப்பு விற்கிற விலைக்கு 350 ரூபா 350 ரூபா கொடுத்தா தான் கட்டுப்படியாங்க, ஆனால் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இதே நான் இரும்பில் ஆட்டினோம்னா, இரும்பில் ஆட்டினோம்னா இது அவுட்டன் அதிகம், ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கலாம். இப்போ அதை 100 kg போட்டு ஆட்டோம்னா ஒரு 80 kg வந்து அது இதில் 36 kg வருதுன்னா அதில் வந்து 32 kg 31 kg தான் வருது. சரி, அவுட்டன் அது ஒரு காரணம் இருக்குது. சரி, அப்புறம் அதனால தான் வந்து இதை விட அதை விட இது பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அதிகம், அதை பண்ணுறவங்க வேணால் பண்ணலாம். 350 ரூபாய்க்கு விற்கிறக்க விற்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம், ஆட்டில் பண்ணலாம். ஆனால் கலப்படம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்குங்களே, இந்த கலர் மஞ்சள் கலர் பார்த்து வாங்குறாங்க, உள்ள வந்து என்னென்னமோ எண்ணெயெல்லாம் கலக்குறாங்க, அதான் பேருக்கு தான் வந்து மறைச்சிக்க என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளாவது வந்து உண்மையை பதிவு பண்ணலாம். சரி, எனக்கு இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன், இந்த மாதிரி மறைச்சிக்கல இருக்கிற அந்த எண்ணெய் கூட என்னென்ன எண்ணெயெல்லாம் கலப்படம் போடுறாங்க? கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய பண்றாங்க. சரிங்க, சன்ஃபிளவர் ஆயில் மிக்ஸ் பண்றாங்க, காட்டன் சீட் எண்ணெய் அந்த மாதிரி நிறைய பண்றாங்க, பண்றவங்க மனசாட்சி இல்லாம பண்றாங்க. அப்படி இப்ப அது ரொம்ப நாள் நீடிக்காது எனக்கு தெரிஞ்சு, அதுதான் நான் சொல்லுவேங்க. நம்ம அது இது பண்றது இல்லை,
சூடு அதிகமாகுது, அவ்வளவுதான். வேற ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இது ஒண்ணுதான், அது ஒண்ணுதான். இதோட 10 டிகிரி வந்து எச்சா ஒரு சூடாகும், அவ்வளவுதான். வித்தியாசம் ஒன்றும் இல்லை. கலப்படம்லாம் நம்ம கொடுக்குறோம், அவ்வளவுதான். சரி, ஒன்றும் இல்லை. இதனால மறைச்சிக்கனாலதான் உங்களுக்கு இது எச்சா ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் விளம்பரப்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஒண்ணுதான் நான் சொல்றேன். கலப்படம் எல்லாம் இருந்தா இயற்கையான எண்ணெய் தான், வேற ஒன்றும் இல்லை. எண்ணெய் ஆட்டியாச்சுங்க. இப்போ எண்ணெய் எவ்வளவு வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 10960 வந்திருக்குதுங்க. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா 16600 என்பது இருந்தது. பருப்பு 60% வந்து இப்போ வந்து எண்ணெய் வந்திருக்குதுங்க.